ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்கியரோட இயர் டென் கேமிங் மூவ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா அமேசானில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ ஆஃபரில் இந்த ரெட் கியர் கேமிங் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ இந்த கேமிங் மூவ்ஸ் ஒர்த்தாக இதோட ப்ரைஸ் என்ன எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த கேமிங் மவுஸ் வர்ற வர பாக்ஸு தான் வருது ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா இதோட மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டில் நியர்லி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்றதை வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது இமேஜின் மார்க்கெட்டிங் தான் வந்து இந்தியாவுக்கு இது பண்ணியிருக்காங்க ஸோ கியர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேமிங் ஆக்சசரிஸ் கேமிங் ப்ராடக்ட்ஸ் தான் கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதாவது மேனுஃபேக்சர் அண்ட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம இந்த மவுஸை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த மவுஸ் பார்த்திங்கன்னா ஏ டென் ஸோ இது வந்து ஆர் ஜிபி லைட்டிங்கோடு வருது இந்த மவுஸில் ஸோ பாக்ஸை பார்த்தோம்னா சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் பார்க்க டீசெண்டாக இருக்குது பாக்ஸில் ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா உள்ளே அனதர் பாக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது கலர்டு பாக்ஸுக்கு அப்புறம் ஒரு ப்ரௌன் பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தோம்னா மவுஸ் அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் அதுக்கப்புறம் ரெட் கியரோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒட்டணும்னா அந்த ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தோம்னா மவுஸை பார்த்தோம்னா பிளாக் கலர் இதில் ஆர்ஜிபி லைட்னிங்கோட வருது ஸோ அதை அப்புறமா பார்ப்போம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது யூசர் மேனுவல் ஸோ மவுஸில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது டிபிஐ பட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டிக்கர் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே உரமாக வச்சுட்டு மவுஸை பார்ப்போம் ஸோ இந்த மவுஸை பார்த்திங்கன்னா நியர்லி கைக்கு அடக்கமாக ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ மவுஸில் வீல் பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஏறி வந்திருக்கு ஸோ சைடில் எங்கேயுமே பட்டன்ஸ் இல்லை ஸோ ஒன்லி டூ த்ரீ பட்டன்ஸ் டோட்டலாக அதாவது மவுஸ் வீலில் ஒரு பட்டன் ரைட் பட்டன் லெஃப்ட் பட்டன் டோட்டலி த்ரீ பட்டன்ஸ் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கையில் பிடிக்கிற இடத்துல சுற்றி பார்த்திங்கன்னா ஆர் ஜிபி லைட்னிங் எரியுது ஸோ இந்த டிபிஐ பட்டனை நீங்கள் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மவுஸோட ஸ்பீட் கொஞ்சம் வேகமாக இருக்குது ஸோ இந்த மவுஸில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு டிபிஐ வரைக்கும் போகுன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மவுஸ் பார்த்திங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே ஸ்லிம்மாகவும் ஸ்லீக்காகவும் இருக்குது ஸோ இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் இதோட லைட்னிங் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது கேம் விளையாடுறவங்களுக்காகவே இதை வந்து தயாரிச்சுக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அதோடு வேற இது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாகவே இருக்குது ஸோ இந்த மவுஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா நியர்லி இரநூத்தி இருபது ரூபாய்க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மவுஸ் ஆஃபரில் எவ்வளோக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா நியர்லி டூ சிக்ஸ்டி ருபீஸ் இல்லை டூ சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் வரைக்கும் இப்போதைக்கு அமேசானில் சேலில் விற்றுக்கிட்டுருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டூ சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ்க்கு இந்த மவுஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒருத்து ஏன்னா ஒரு கேமிங் மவுஸ் ஒரு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாயில் கிடைக்குதுன்ற பட்சத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ யாராவது வாங்கணுன்னு இருந்தீங்கன்னா கீழே லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோ பேசணும்னா பசத்துக்கு பிள்ளைக்கணும்